நான் வந்து அம்மா அவர்களை வணங்குகின்றேன். சவிதா மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் இணையவழியில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் வேந்தர் மரியாதைக்குரிய டாக்டர் நாமா வீரையன் அவர்களே, என் நிறுவனத்தின் துணைவேந்தர் திரு ராகேஷ்குமார் சர்மா அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நாளை உலகில் பல்வேறு துறைகளில் சாதிக்க பிறந்த மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களே, பத்திரிகை துறை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரி வாழ்க்கையில் ஒரு பட்டாம்பூச்சி போல உலா வந்த உங்களுக்கு இன்று முதல் இந்த உலகத்திற்கான உங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டிய நேரம் தொடங்கிவிட்டது. அர்ப்பணிப்பு மற்றும் பொதுமக்கள் சேவைக்கான முழுமையான உணர்வுகளையும் சிறந்த தொழில் திறமையும் கொண்ட மருத்துவர்களை உருவாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதன் அடிப்படையில் மாணவர்கள் பெற்ற கல்வியை சமூக நலனுக்கு பயன்படுத்தவும் சமூகத்தின் அறிவு சார்ந்த நிலையை உயர்த்தவும் பல்கலைக்கழகங்கள் தான் உறுதுணையாக உள்ளன. இந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான் சவிதா நிகர்நிலை பல்கலைக்கழகம் மாணாக்கருக்கு சிறந்த கல்வி அளித்து சிறந்த மருத்துவர்களாகவும் சிறந்த பொறியாளர்களாகவும் பிற துறை வல்லுநர்களாகவும் உங்களை உருவாக்கி வருகிறது. என் நிறுவனம் முதன் முதலில் 1988 தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி பல் மருத்துவக் கல்லூரியை தொடங்கியது. இன்று 15 உறுப்பு கல்லூரிகளை தன்னகத்தே கொண்டு 10,000 மேற்பட்ட மாணாக்கர்கள் பல்வேறு துறைகளில் பயிலும் ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக வளர்ந்திருப்பது இந்நிறுவனத்தின் கல்வித்திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெறும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் எனது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய சாதனைகளை அடைய உங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும் சவிதா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் வேந்தர் மரியாதைக்குரிய மருத்துவர் நாமா வீரையன் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மற்ற பணியாளர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் எனது பாராட்டுதல்களை உறுத்தாக்குகின்றேன். மனித சமுதாயம் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுமென்ற உயரிய நோக்கத்துடன் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுமார் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளித்துள்ளது என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகை அச்சுறுத்தும் COVID-19 தொற்று நோயை விரட்ட இந்த நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு தனது முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவது மகிழ்ச்சிக்குரியது. மேலும் இந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் முதல் 50 இடங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருப்பது பெருமைக்குரியது. நலமான மாநிலமே வளமான மாநிலம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் வாழும் பகுதிகளுக்கு அருகிலேயே தரம் வாய்ந்த மருத்துவ வசதி கிடைக்க வழிவகை செய்தல், தொழில்நுட்ப வளர்ச்சியினை பயன்படுத்தி உயர்தர மருத்துவ வசதிகள் அளித்தல் போன்ற பல முன்னோடி திட்டங்களை மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை மாணவ செல்வங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 17-16 வேறு காலத்தில் தாய்மார்களின் இறப்பு விகிதத்தை பொறுத்தவரையில் 2030 அடைய வேண்டிய நீடித்த நிலையான இலக்குகளை நாம் எடுத்த பல்வேறு முனைப்பான நடவடிக்கையால் இப்போது அடைந்துவிட்டோம். ஒரு சரித்திர சாதனையாகும். டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேர் உதவி திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த கற்பிணி தாய்மார்களுக்கு 2 வேறுகாலம் வரை 18,000 ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக அளவாக தமிழ்நாட்டில் மட்டுமே 99.9% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடைபெற்று வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், வளரிளம் பெண்களுக்கான சுகாதார திட்டம், பிரசவ உடனாளர் திட்டம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், அம்மா ஆரோக்கிய திட்டம், அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம், அம்மா மருந்தகம் போன்ற பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு 5 வருடங்களாக தொடர்ந்து தேசிய அளவில் மிகச்சிறந்த மாநில விருதை பெற்று வருகிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மருத்துவமனைக்கான விருது
சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மூளைச்சாவு அடைந்தவரிடம் இருந்த கைகளை தானமாக பெற்று திண்டுக்கல்லை சேர்ந்த திரு நாராயணசாமி என்பவருக்கு பொருத்தி நாட்டிலேயே முதல் முறையாக கைகள் மாற்று அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டது. மாண்பு அம்மாவின் ஆட்சியில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. இது தவிர 165 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 30 படுக்கை வசதி, ஸ்கேன் போன்ற வசதியுடன் நிலை உயர்த்தப்பட்டன. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 12,823 மருத்துவர்கள், 14,588 செவிலியர்கள் உட்பட 32,660 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிநியம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு உயிரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனையில் லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற உயர் தொழில்நுட்ப கருவி நிறுவப்பட்டு வருகிறது. சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தை 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அளவில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்தும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. காஞ்சிபுரம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேன்மைமிகு மையம் ஏற்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதில் மட்டுமல்லாது மிகச்சிறந்த மனிதவளம் மற்றும் கட்டமைப்பு ஏற்படுத்தி தருவதிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து வருகின்ற காரணத்தினால் தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக விளங்குகிறது. வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தரமான மருத்துவ சிகிச்சையை குறைந்த செலவில் பெறுவதற்காக பலரும் தமிழ்நாட்டிற்கு வருவதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் படிப்படியாக அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்பது மாண்பு அம்மாவின் கொள்கையாகும். இதன்படி சிவகங்கை, திருவண்ணாமலை, சென்னை ஓமந்தார் தோட்ட வளாகம், கோயம்புத்தூர் தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனை, புதுக்கோட்டை மற்றும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 700 மருத்துவ படிப்பு இடங்களுடன் துவக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரியில் கூடுதலாக 650 மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறாக கடந்த 8 ஆண்டுகளில் 1,350 கூடுதல் மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் உருவாக்கப்பட்டு மருத்துவம் படிக்க விரும்பும் மாணாக்களின் கனவை நனவாக்கியது மாண்பு அம்மாவின் அரசு. அதிக அளவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மேலும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட வேண்டும் என மாண்பு அம்மாவின் அரசு கொள்கை முடிவு எடுத்தது. அதன் அடிப்படையில் மாண்பு அம்மாவின் அரசு மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, அரியலூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், திருப்பூர், நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டது. மருத்துவக் கல்லூரிக்கான கட்டமைப்புகளை உருவாக்கும் பணிகளுக்கு உடனடியாக நான் அடிக்கல் நாட்டியுள்ளேன். தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 3,250 மருத்துவ படிப்பு இடங்களுடன் 11 மருத்துவக் கல்லூரிக்கான 1,650 புதிய மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களை சேர்த்து 2021-22 முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவராகும் கணவனை மெய்ப்பிக்கும் வகையில் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணாக்கர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடாக 7.5 விழுக்காடு வழங்க மாண்பு அம்மாவின் அரசு அவசர சட்டம் பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையில் விழித்திருங்கள், விலகியிருங்கள், விதிமுறைகளை மதித்திருங்கள் என்னும் எனது கனிவான வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு மக்கள் உரிய ஒத்துழைப்பை வழங்கி வருவதை நீங்கள் நானும் அறிவேன். நமது கூட்டு முயற்சியினால் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து இல்லம் திரும்புவோரின் சதவீதம் தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் உயிர் இழப்போரின் சதவீதம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக குறைவு. இதற்காக மருத்துவ வல்லுநர்கள், பொது சுகாதார வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டை பாராட்டி வருகின்றனர். மருத்துவத்துறையில் தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து நவீன சிகிச்சைகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு நவீன வசதிகளை அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தி வருவதால் அதிக அளவில் நோயாளிகள் குணமடைந்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவேதான்
தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் இந்தியாவில் உள்ள முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இன்றைக்கு பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறும் மாணாக்களாகிய நீங்கள் இந்த உலகமே பயனடையும் வகையில் சாதனைகளை நிகழ்த்த முதலில் சரியான இலக்கு மற்றும் அதை அடையக்கூடிய வழிமுறைகள் ஆகியவற்றை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அவ்வழிமுறைகளினால் இடைவிடாது செயல்பட்டால் உங்களது லட்சியத்தை வெகு சுலபமாக அடைந்து வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையில் நாம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாம் சரியான இலக்கை நிர்ணயித்து பாதையை வகுத்து சரியான திசையில் செல்லும் முடிவே பெரிய வெற்றியை தரும். ஒருவர் எவ்வளவுதான் திறமையானவராக இருப்பினும் வேகமாக செயல்படக்கூடியவராக இருப்பினும் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் அவர் அவரது இலக்கினை அடைவது இயலாத காரியமாகும். மாணவர்களாகிய உங்கள் வாழ்விற்கு சரியான திசையை தேர்ந்தெடுப்பது முக்கியமான ஒன்றாகும். வெற்றிக்கு வேகமாக ஓடுவதை காட்டிலும் சரியான திசையில் ஓடுவது முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே உங்கள் திசையை வழியை சரியாக தீர்மானிங்கள், பயணம் வெற்றி பெறும். திட்டமிடுங்கள், உழையுங்கள், வெற்றி பெறுங்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றனர் ஆன்றோர் பெருமக்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்றார் பேரினர் அண்ணா அவர்கள். காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் பிறந்தால் யாருக்கு லாபம், பகையில் துணையாய் பசியில் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாபம் என்றார் புரட்சித் தலைவர் MGR அவர்கள். மாணாக்கராயிலே நீங்கள் வருங்காலத்தில் பொதுமக்களுக்கு பயன் தரத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வதே சிறந்ததாகும் என்பதையே இங்கே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இன்றைய தினம் மக்களின் நோயை போக்கும் புனித பயணத்தை சிலரும், சிறந்த பொறியாளர்களாக வேண்டுமென்ற பயணத்தை சிலரும், பிற துறை வல்லுநராக வேண்டுமென்ற பயணத்தை சிலரும் தொடங்குகிறீர்கள். இந்த தருணத்தில் உங்கள் மனதில் எழும் புனிதமான எண்ணங்கள் உங்கள் கரங்களுக்கும் இதயங்களுக்கும் வழிகாட்டியாக அமைய வேண்டுமென வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்வினை நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.